சதுர்த்தி டு ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்காக சூப்பரான பூர்ணம் வச்ச கொழுக்கட்டை செஞ்சு பார்க்க போறோம். நம்ம எள்ளு தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை செய்ய போறோம். எள்ளு தேங்காய் பூர்ணம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 100 கிராம் கருப்பு எள்ளு, 1/2 கப் நாட்டு சர்க்கரை, 4 ஏலக்காய், 1/2 கப் தேங்காய் துருவியது. இப்ப நம்ம பூர்ணம் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு பேன்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருப்பு எள்ளு 100 கிராம் போட்டு நல்லா பொரியற வரைக்கும் வறுக்கணும். எள்ளு கல் மண் இல்லாம நல்லா செலச்சிக்கோங்க. இந்த எள்ளு நல்லா பொரியணும். மிதமான சூட்ல பொறுமையா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, ட்ரை ரோஸ்டிங். எள்ளு நல்லா இந்த மாதிரி வாசனை வர வரைக்கும் வறுத்து ஆற வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காய் பூவை 1 நிமிஷம் லைட்டா வறுத்துக்கோங்க. எல்லாமே மிதமான சூட்ல ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லா இன்கிரீடியன்ஸும் நல்லா கம்ப்ளீட்டா கூல் டவுன் பண்ணிக்கோங்க. வறுத்து ஆற வச்சிருக்கிற இந்த பொருட்களோட 4 ஏலக்காயை சேர்த்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கோர்ஸா இந்த மாதிரி ஒரு கோர்ஸா அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு கண்டெய்னர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் நாட்டு சர்க்கரையை இந்த மிக்சரோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம கொழுக்கட்டைக்கான பூர்ணம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட்ல ரெடி ஆயிடுச்சு. யூஸ்வலா எல்லாரும் வெல்லம் ஆட் பண்ணி பண்ணுவாங்க, நீங்க இந்த மாதிரி நாட்டு சக்கரை ஆட் பண்ணி செஞ்சு பாருங்க. ருசி ரொம்ப கூடுதலா இருக்கும், ரொம்ப ஈஸி மெத்தடும் கூட. அடுத்தது நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிக்கலாம். 2 கப் கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாவுல நம்ம மிதமான சூட்ல இருக்கிற தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவுக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மாதிரி தண்ணி கலந்து கொஞ்சம் தளர பிசைஞ்சுக்கோங்க. ஒரு பேன்ல 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்ல வச்சுட்டு கை விடாம இந்த மாவை கலரிக்கோங்க. அப்பதான் கொழுக்கட்டை வெடிப்பு இல்லாம வரும். கெட்டியான பதம் வர வரைக்கும் கலரிக்கோங்க. தொட்டு பார்க்கும் போது கையில மாவு ஒட்டக்கூடாது. இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிடுங்க. கூல் டவுன் பண்ணிட்டு நம்ம பூர்ணம் ஸ்டஃப் பண்ணி கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். மாவும் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச பூர்ணமும் ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம கொழுக்கட்டையை ஷேப் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கையில் நெய் தடவிட்டு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அழகாக இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் பூர்ணம் எடுத்து இது உள்ள ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஃபில்லப் பண்ணி அழகா மோதகம் மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க எல்லா மாவுமே உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல பூர்ணம் ஃபில் பண்ணி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நான் 2-3 ஷேப்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம மோதகம் மாதிரி பண்ணோம். அடுத்த ஷேப் பாருங்க. கொஞ்சமா பூர்ணம் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியும் ஷேப் பண்ணிக்கலாம். அழகான டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல நம்ம கொழுக்கட்டையை நம்ம விருப்பத்துக்கேற்ப ஷேப் பண்ணிக்கலாம். இந்த கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நான் பூர்ணத்துல சுகர்
ஹாஃப் த சுகர் தான் போட்டிருக்கேன், ஏன்னா ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிட மாட்டோம். உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மூணு விதமான ஷேப்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இட்லி குக்கரில் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிடுவோம். அந்த கொழுக்கட்டையை இதில் அழகாக அடிக்கிடலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இட்லி குக்கரை மூடி நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு இந்த கொழுக்கட்டையை ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். நம்ம சூப்பர் ஹாட் அண்ட் டேஸ்டியான நாட்டு சர்க்கரை எள்ளு பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ஒரு கொழுக்கட்டையில கூட கொஞ்சம் கூட வெடிப்பே இருக்காதுங்க. மாவு அந்த பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சிருக்கோம். எப்பவுமே கொழுக்கட்டை செஞ்சுட்டு உடனே வேக வச்சிடணும், வச்சிங்கன்னா விரிசல் விட்டுரும். அதனால சீக்கிரமா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நரும கைஸ் நரமம் சேனல் வாட்ச் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூ ஆர் வாட்சிங் ஃபண்டாஸ்டிக் ரெசிபிஸ் வித் மீ பிரியா பிரதீப். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல் ஆஃப் யூ. ஹாவ் அ ஃபண்டாஸ்டிக் டே. பை பை.